இவ்வுலகில் இருக்கும் அனைத்து வீரரஞ்சங்களுக்கும் வணக்கம். ராஜீட்ரெண்ட்ஸ் எல்லா யூடியூப் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ராஜீட்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஜருகுமலையை வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி அந்த மலையோட சிறப்பம்சங்கள்லாம் பார்த்தோம், ஒரு டிராவல் ஆகுற மாதிரி. இப்போ நம்ம எந்த மலை கோயிலுக்கு போக போகிறோம்னா, நம்ம சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிறமேட்டில் மின்னாம்பிளிக்கு பக்கத்தில் லூர்துமாதா மலைக்கோயில் சர்ச்சுக்கு தான் நம்ம போய் அந்த மலையோட அழகு சிறப்பம்சங்கள்லாம் பார்க்க போகிறோம். அந்த மலைக்கோயிலுக்கு போயிட்டு நம்ம அந்த மலையில் வந்து இந்த மாமரத்தை நெட்டு வச்சுட்டு ஒரு ட்ராவல் ஆகிற மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். போவாங்க, நம்ம அந்த லூர்து மாதா சர்ச் மலைக்கோயிலுக்கு கிளம்பலாம். வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், லூர்து மாதா அன்னை திருத்தலோட என்ட்ரன்ஸு ஆர்ஸு வந்தாச்சு. உள்ளே போனோம்னா மலை, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு ரயில்வே ட்ராக் வருது பாருங்கள். மேலே கொஞ்சம் தூரத்தில் போனால் மின்னாமலை ஸ்டேஷனு, அவன் பாலத்துக்கு அடியில் போய் தாண்டி அந்த மலை கோயிலுக்கு போகணும். நம்ம மலை மேலே போய் வண்டி நிறுத்திட்டு படியிலேருந்து நம்ம வீடியோ அப்படியே ட்ரக்கிங் ஃபிலாக மாதிரி அடிக்கலாம். நான் மேலே போயிட்டுருக்கேன் மலை மேலே. வியூவர்ஸ் வந்தாச்சு லூர்து மாதா சர்ச்சு அன்னை திருத்தலத்துக்கு. மேலே ஸ்டெப்பில் ஏறிட்டுருக்கேன், மேலே போயிட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம். பாருங்க, ஸ்டெப்ஸு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு இப்படி தான் ஏறணும். நான் வண்டி வந்து மேலே நிறுத்திட்டேன், பார்க் பண்ணிட்டேன். சின்ன மலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இப்படிலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஏன்னா அந்த சிலுவு பாதைன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, வருஷத்துக்கு இந்த ஈஸ்டருக்கு முன்னாடி ஏசுப்பட்ட பாடுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் மக்களாம் சேர்ந்து இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் இருக்கும், அவர் பட்ட பாடுகளை பற்றி ஒவ்வொரு இதுவாக ஜெபிச்சுக்கிட்டு ப்ரே பண்ணிகிட்டே போவோம். வாங்க, நம்ம அதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த மலையை அப்படியே ஒரு சுற்றிட்டு கடைசியாக வந்து இங்கே நம்ம மேலே வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுநட்டுட்டு கிளம்பலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். மகிழ்ச்சி ஒன்று இங்கே பாருங்க, மங்கள வார்த்தைன்னு சொல்லிட்டு. நான் சொன்னல இந்த 14 ஸ்தலம்னு சொல்லிட்டு, இதுதான் முதல் ஸ்தலம். இங்கே தான் வந்து இயேசுநாதர் மரணத்துக்கு தீர்ப்பு எடுக்கிறாங்க. முதல் நிலை, அநியாயமாக திருப்பிடப்பட்ட இயேசுவை நாங்கள் பிறரை திருப்பிடாமல் வீண் பழி சுமத்தாதவரும் அனைவரும் நன்றி செய்து வாழ அருள் தரும். இது முதல் ஸ்தலம். இப்போ அடுத்தது வாங்க போகலாம், ரெண்டாவது நிலை. அழகாக டெக்கரேஷன் பண்ணி இயேசுவை உப்பு கூடத்தில் இங்கே ஒரு ஸ்டேட் இருக்குது பாருங்க. இங்கே தண்ணி இருக்குது, இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது கீழே. இது ரெண்டாம் ஸ்தலம். இயேசுநாதர் சிலுவையில் சுமத்தப்படுகிறார். பாறச்சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் தினசரி சுமைகளை சுமந்து உம்மை பின்பற்றும் பிறச்சுமையை தீர்க்கவும் அருள் தரும். ஆமீன். இது ரெண்டாவது நிலை. அந்த ஒவ்வொரு நிலைக்கும் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேபி மாதிரி செஞ்சு மகிழ்ச்சி 3:1-2 கிறிஸ்து பிறப்பு, இயேசு பிறந்ததுலேருந்து வீழ்ந்தது முடிக்கும் ஒரு சின்ன கேபி மாதிரி செஞ்சு அங்கே ஸ்டேட்யூ மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூன்றாம் நிலையை பார்க்கலாம் அவங்க. மலையை அழகாக ஷேப் பண்ணியிருக்காங்க. மூன்றாம் நிலை ஸ்தலம், இயேசுநாதர் முதல் முறை குப்புற விழுகிறார். முதல் முறை கீழே விழுந்த இயேசுவை நாங்கள் விழும்போது எலவும் தாங்கி பிடிக்கும் அருள் தரும். ஆமீன். அந்த மூன்றாம் நிலை வீழ்ச்சி ஒவ்வொரு இதுக்கு கீழே மேலே பாருங்கள் சாங் போட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது போட்டிருக்காங்க, கீழே என்ன வரும் எந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. இயேசுவை ஒப்பு கொடுத்தல் அங்கே பாருங்கள். இயேசு குழந்தையாக இருக்கும்போது இந்த ராஜா
யார்கிட்ட ஒப்பு கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியும். சில விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம மறந்து போச்சு. பைபிள் கிளாஸ் போனவாதான் அதெல்லாம் ஞாபகம். அப்போ வந்து நல்லா விழுந்து விழுந்து படித்த ஆர்வத்தில் இப்போலாம் ஒவ்வொன்றும் மறந்துடுச்சு. நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். பைபிள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும். எந்த காமனாக நான் சொல்கிறேன், கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது நிலை பாருங்கள். இயேசு தமது பரிசுத்த தாயரை சந்திக்கிறார். சிலுவையை சுமந்துட்டே வந்து அவங்க அம்மாவை சந்திக்கிற நிலை. நான்காம் நிலை சந்திப்பு. தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசுவே, எங்கள் பெற்றோர் பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் அறிவுறுப்பின் நடக்க அருள் தாரும். ஆமீன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒரு பிரேய மாதிரி. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு இயேசுவை கண்டுபிடித்தல். இயேசுவை கண்டுபிடித்தல். இங்கே ஒரு கேபி இருக்குது, அந்த சைடும் இருக்குது. அதான் கீழே போகிறது. மேலே வந்து கார் வரலாம், பஸ் வரலாம், எல்லாமே வரலாம். திருமூலுக்கு பெறுதல், அதாவது இயேசு ஞானஸ்தானம் பெறும்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அது. கீழே பாருங்கள், கொஞ்சம் கீழே வந்துட்டோம் அடிவாரத்தில். ஐந்தாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். ஐந்தாம் நிலை, சீமோனால் உதவி செய்யப்பட்ட இயேசுவை நாங்கள் பிறர் தூயர் துடைக்கவும் தேவையில்லை, தேவையில் நாள் சாமாரியனாக செயல்படும் அருள் தரும். ஆமீன். இங்கே பாருங்கள், நற்கருணை எடுத்தல். நம்ம சர்ச்சிலலாம் வந்து அப்பம் வாங்குவோம்ல நம்ம, அந்த இது அந்த மாதிரி இயேசு வந்து அவங்க சீடர்களுக்கெல்லாம் நற்கருணையை வழங்குறாரு. இது கிறிஸ்டின்ஸுக்கு மட்டும்தான் புரியும் இல்லை, எல்லாத்துக்குமே புரியும். நான் பொதுவாக சொல்கிறேன், இதனால் வந்து யாரும் எந்த இதுவும் பொசிஷனஸ் ஆக வேணாம். ஏதோ வண்டி வருதுங்க. இது பாருங்க, ஆளாம் நிலை. இது பாருங்கள், ஆறாம் நிலை. இயேசுநாதர் முகத்தேரார் ரோனிக்கமால் துடைக்கிறார். வெரோனிக்கமால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்வில் எல்லா தருணங்களிலும் பிறர் என்னை நினைப்பார்கள் என்று கருதாமல் துணிவுடன் செயல்பட அருள் தரும். ஆமீன். இங்கே ஒரு கேபி பாருங்கள், இயேசு ரத்த விரிவை உயர்த்தது நமக்காக. ஒரு இயேசு வந்து ஒரு மனிதராகவும் பார்க்கலாம், ஒரு பொதுமக்களுக்காக வந்து இயேசு வந்து மக்கள் நலனுக்காக பிறந்தவரோன்னு சொல்லலாம். நமக்காக நிறையா பாடுபட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழாவது ஸ்தலம், சிலுவையின் பார்த்தால் இரண்டாம் முறை கீழே விரிகிறார். இவர் அது புள்ள மறந்துருச்சு. சிலுவை பாராத்தால் இரண்டாம் முறை கீழே வந்து இயேசுவை, எங்கள் துன்பம் துயரத்தினால் வேதனை சேனைகளில் இருந்தாலும் அப்புறம் புல்லெல்லாம் மறைஞ்சிருச்சு. இங்கே ஒரு கெபி பார்த்தூனில் கட்டி அடித்தது. தண்டனை கொடுக்கும்போது அவர் அடிக்கிறாங்களே, அதே வரைபடமாக வரைஞ்சி கெபி மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து எனக்கு ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கேன், பட் இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அழகான காட்சிகளை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நம்ம மலைக்கோயிலில் நடந்து ட்ரக்கிங் மாதிரி விலாக எடுத்து நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுறேன். இது பாருங்கள், எட்டாம் நிலை, எருசேலம் குமாரத்திகளுக்கு ஆறுதல் கூறுகிறார். எட்டாம் நிலை, அழுகை. எருசேலம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவை, பிறருடைய மன கஷ்டத்திலும் துயரத்திலும் ஆறுதல் சொல்லவும் திடப்படுத்தவும் அருள் தாரும். ஆமீன். அப்புறம் கீழெல்லாம் வீடு கட்டிகிட்ருக்காங்க. இயேசுவுக்கு முள்முடி சூடியது. தண்டனை கொடுத்து முள் கிரீடம் வைப்பாங்களே, அந்த இதை வந்து அந்த கல்லில் செஞ்சு பண்ணியிருக்காங்க. அப்படியே மேடு மாதிரி ஏறுது பாருங்கள். இதில் வந்து ஓவியம் மாதிரி பண்ணியிருக்காங்க, இயேசு சிலுவை சுமந்து சென்றது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு டைம் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்பதாம் நிலை, மூன்றாம் முறை விழுகிறார் சிலுவை சுமந்து. மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் தடைகள் எதிர்ப்புகள் மற்றும் இக்கட்டுகள் அனைத்தும் வீரத்துடன் நடைபோட அருள் தாரும். துயரம் ஐந்து, இயேசுவை சிலைவையில் அறையப்பட்டது. இயேசு உயிர் தெழுதல். நம்ம ஈஸ்டர் அன்றைக்கி வந்து உயிர் தெழுத்த நாள்னு சொல்லுவோம்ல, பிக் சண்டேன்னு. இது பத்தாவது நிலை, உடைய ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சிட்றாங்க. சிறுவிழகத்துக்கு ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவை, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும் எங்கள் ஆடம்பரத்தை தளர்த்தி எளிய வாழ்க்கை வாழவும் அருள் தரும். கீழே பாருங்கள், வீடெலாம் நிறையா இருக்குங்க, ஃபார்மிங்லாம் நிறையா நடக்குது. இயேசு விண்ணு எழுதல், விண்ணுக்கு செல்கிற காட்சி. நமக்கு வந்து கடவுளாக மாறுற தருணம், மனிதனாக இருந்து கடவுளாக மாறுற தருணம். நீங்கள் அந்த
ஜீசஸோட ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, அந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து தமிழ் படங்களே நிறையா இருக்குது, ஹாலிவுட் மூவிஸ் இருக்குது. இது 11 நிலை, செலுவில் அரைகிறார்கள், காலில் ஆணி வச்சு அடித்து காலில் ஆணி வச்சு அடிக்கிற சீனு, ஆவி ரொம்ப புள்ளில் மறைச்சிருச்சு, துணிகளால் காயப்படுத்தப்பட்ட இயேசுவே, தீய எண்ணங்களால் பொறாமை, சுயநலம் மற்றும் பழிவாங்குதல் போன்ற ஆடை அணிகளை ஆணிகளை எடுத்திருந்து புண் ஆற்றும் மருந்தாக செயல்பட அருள்தாரும் மாமீன். இந்த சீன் பாருங்க, இந்த காட்சி, தூய அவரின் வருகை. இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சிடறாங்க. 12 நிலை, தண்டனை கொடுத்து ஆடையை உரிச்சு ஆணி அடித்து சிலுவை அணைஞ்சிடறாங்க. இங்கே பாருங்கள் அந்த காட்சி. 12 நிலை, இறப்பு. சிலுவையில் மறித்த இயேசு, இயேசுவே எங்கள் வாழ்வில் நல்ல மரணம் கிடைக்கும், மறுவாழ்வை மனதில் கொண்டு வாழ்ந்துடும், அருள் தாரும் ஆமீன். சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணி இந்த இடத்த அப்படி வச்சுருக்காங்க. இல்லை மேலே போனோம்னா உச்சுக்கு போகலாம், அந்த இடத்துல போய் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 13 நிலை, அவருடைய தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள், தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே எங்கள் தாய் தந்தையரை தாங்கி பிடிக்கவும், முதிர்ந்த வயதிலே மிகுந்த பராமரிப்பையும் அன்பையும் கொடுக்க அருள் தாரும். 13 நிலையை பார்த்துட்டு அப்போ மலைக்கு மேலே ஏறிட்டு அந்த 14 நிலையை பார்க்க போகிறோம். மயிலெலாம் இருக்குது, வந்தோன்னே ஓடுது, இருங்க காட்டுறோம், ஓடுது பாருங்க, தெரியுதுங்களா மயில். வாங்க நம்ம அப்படியே போகலாம், கிட்ட பறந்துடும் நினைக்கிறேன், கிட்ட போனால் போயிடுச்சு. பறந்துருச்சு பாரு, இங்கே பாருங்க பறக்குது. கீழே அட்டைப்பூச்செல்லாம் நிறையா இருக்குங்க, அதெல்லாம் பார்த்து வரணும் சீசன் பொறுத்து. இதுதான் நம்ம 14 நிலை, மயில். கல்லீரல் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே எங்கள் பாவங்களையும் தீயணங்களையும் ஆசைகளையும் மற்றும் கோபத்தையும் புதைத்திட அருள் தாரும் மாமீன். உள்ளே பாருங்கள், இது வந்து பாறை டெக்கரேட்லாம் பண்ண ரியலாக நேச்சுரலாக இருக்கும், பாறைக்கு மேலே ஒரு கோவில் மாதிரி இருக்கும். உள்ளே அவர் வந்து கல்லறையில் அடக்கப்பட்ட மாதிரி அப்படியே உள்ள ஸ்டேட்டிவ் இருக்கும் பாருங்கள், லாக் பண்ணியிருக்காங்க, சண்டேஸ் ஆனால் திறப்பாங்க. சேனல் வியூவர்ஸ், நம்ம அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த லூர்து மாதம் மலைக்கோயிலில் அந்த 14 நிலையை வந்து நம்ம பார்த்துட்டோம். எப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வருஷம் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவோம், நம்ம புனித வெள்ளி அன்னைக்கு ஆல் கிறிஸ்டின் செலிப்ரேட் பண்ணுவாங்க, சில எல்லாருமே இப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசோட பாடுகளை நம்மளும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே நீங்கள் அந்த மூவி பார்த்தா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ இப்படி கஷ்டப்பட்டுருக்காரு, நல்லவன் இருப்பு கெட்டவங்கள தான் வந்து நல்லவனாக தான் வந்து கெட்டவன் சொல்கிறாங்கன்னு அப்போவே, எப்படி 2000 முன்னாடியே வந்து ஏசிவியே வந்து கெட்டவன் மந்திரவாதி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மூவி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த மலை மேலே போயிட்டு சர்ச்சு கட்டியிருக்காங்க, அந்த லூர்து மாதா கோயில் சர்ச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம மாமரத்தை ஒரு நல்ல இடத்துல நிட்டு வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ வாங்க நம்ம அந்த சர்ச்சோட வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். பின்னாடி பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அதை நான் இப்போ காட்டுற மாதிரிங்க, மின்னாமலை ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் பூச்சின்னு பாங்க, இதை அட்டைப்பூச்சி ரத்தத்தை தோறிஞ்சிரும், பார்க்க தான் இப்படி இருக்குது. இங்கே பாருங்க மலை மேலே இருக்கேன் நான். அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போகுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஸ்டேஷன் இருக்கும், மின்னாம்பலி ஸ்டேஷன். இப்போ நம்ம அங்கே சர்ச்சை கீழே இறங்கி போயிட்டு அந்தாண்ட என்ட்ரன்ஸ் இருக்குது, அப்படி போய் பார்க்கலாம், கீழே இறங்கலாம். எப்படியும் போகலாம் நான், பட் கீழேருந்து போனோம்னா உங்களுக்கு வியூ நல்லா காட்டுவேன், நம்ம கீழேருந்து வரலாம். அயோத்திப்பட்டினம் ஊராட்சி, சேலம் மாவட்டம், காரிப்பட்டி ஊராட்சி, ஒன்றியம். அப்படி போயிட்டு நம்ம இப்படி சுற்றிட்டு வந்துட்டு அந்த மலையை. இது வந்து ஃப்ளாகு, சர்ச்சோட ஃப்ளாகு, இதான் வீவு. இங்கே வந்து சிலுவை பாதம் முடிஞ்சோடனே இங்கே வந்து ப்ரேயர் நடக்கும், மாஸ் நடக்கும். இங்கெல்லாம் நம்ம பீப்புள்ஸ் மக்கள்லாம் உட்காந்துட்டு அதை கவனிச்சிட்ருப்பாங்க. வாங்க நம்ம அப்படி போயிட்டு அப்படியே மேலே போகலாம்.
மாமரத்தை எடுத்துகிட்டு போகலாம், அப்போ தான் மேலே போய் நெட் வைக்க முடியும். வாங்க நம்ம அப்படியே இப்படி இங்கிருந்து போகலாம். மரத்தையும் தண்ணி எடுத்துக்காச்சு. ஸ்டெப்ஸ் இந்த சைடு ஒரு உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த சைடு உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள்லாம் இங்கே வந்துட்டு செலவு பாதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டைமில் இங்கே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிடுவோம். பாருங்கள் மேலே பாருங்கள், லூர்து மாதா ஸ்டேட்யூ சொல்லே. இங்கே வந்து கேண்டில்ஸ் எல்லாம் வைப்பாங்க. டைல்ஸ் பாருங்கள் கீழே, ஸ்டிக்கரிங் ஸ்டைல்ஸாக இல்லை ஒரிஜினலானு தெரில. உள்ளே மைக் செட்டெல்லாம் இருக்குது, லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. வியூ பாருங்கள் கீழே, ட்ரெயின் சவுண்டு கேட்குதா, ட்ரெயின் போகுது. இப்போ நம்ம மேலே போகலாம் உச்சிக்கு. நான் சொன்னால கீழே அந்த குகை மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சின்ன பெல் சர்ச் மாதிரி இருக்கும், அதுதான். ட்ரெயின் பாருங்கள் அங்கே போகுது. உச்சிக்கு வந்தாச்சுங்க. கீழே பாருங்கள் அங்கே பைக் நிற்கிது. இதான் உச்சி. இது எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 4/3/2015 ஜான் ஆக்கியராஜ் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அதாங்க ஏற்காடு. இது கொஞ்சம் அவுட்ரு, அதனால் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். வீவி இவ்வளோதான், ஏன்னா மலை ஹைட்டு கம்மி. சுற்றி டெக்கரேட் பண்ணனால எங்கே பாருங்க, இங்கே ஒரு ஒத்த பண்ண மரம், அதனால் அவ்வளோக்கும் வியூ தெரியாது. அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு பாதை இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். இங்கே பாரு, இங்கே ஃப்ளைட் வச்சுருக்காங்க பாருங்கள், எல்இடி லைட், சோலார் பேனல் லைட் சிஸ்டம். நைட்டு கூட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வீவ் வேர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உச்சிக்கு வந்துட்டேன். இப்போ நாம் அந்த மரத்தை நெட்டு வச்சுட்டு இந்த சர்ச்சு எப்போ ஆரம்பிச்சது, எப்படி கண்டிப்பாக கீழே கல்வெட்டுருக்கோம், அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கே ஞாபகம் இல்லை, நிறைய டைம் வந்திருக்கேன். எப்போ ஆரம்பிச்சது, எப்போ இந்த மாதிரிலாம் ரெடியானதுன்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டு நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம மாமரத்தை நெட்டு வச்சுக்கலாம். இந்த வந்த இந்த வந்த இடத்துக்கு ஒரு நல்லது செய்யணுமா இல்லையா, மரம் நடுறது ஒரு நல்ல விஷயம். அதனால் நம்ம மரத்தை நெட்டுட்டு கீழே போய் அந்த கோயில் எப்போ கட்டினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் பாறையெல்லாம் உடச்சு உடச்சு விட்ருக்காங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நாம் வந்து மாமரத்தை நெட்டி வைக்கலாம், அப்போ தான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வளரும் நம்புறேன். பார்த்தீங்களா மாமரம் நெட்டாச்சு, நல்லா வளரப்போகுது. குழி தோண்டும் போது ஒரு அட்டைப்பூச்சு நல்லா தொட்டா அப்படியே சுருங்குது, பார்க்க அப்படியே க்யூட்டாக இருக்குது. பட் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம மரம் நெட்டாச்சு, நம்ம இப்போ கீழே போயிட்டு எப்படி உருவானுச்சு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். இந்த மலைக்கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் நார்மலாக நம்ம கீழே என்னென்ன மரம் விளையுதோ அதேமாதிரி எல்லா மரமும் விளையுதுங்க. பனைமரம், சில பூ மரங்கள்லாம் நமக்கு என்னென்ன பூன்னு தெரியல. இந்த குருவிகள்லாம் வந்து சாப்பிடக்கூடிய பூ மரங்கள், அப்புறம் இது அரச மரம்னு நினைக்கிறேன். கீழே போகலாம். ஜீசஸ் ஸ்டேட்யூ. சேனல் வியூவர்ஸ், நம்ம லூர்து மாதா மலைக்கோயில் சர்ச் பார்த்தீங்கன்னா எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1868. 1868 பார்த்துக்கோங்க, 200 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 1868 அதிலேயே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போலேருந்து 2018 முடிஞ்சு டொனேட் பண்ணி கட்டி பிரபலமாக்கி பெருசாக ஒரு சர்ச் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் உண்மையாலே. நான் அங்கேருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன், அதனால் நான் அந்த கல்வெட்டுக்குள்ளே அந்த மார்பிள் கல்லில் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஃபோட்டோவோட வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்த்து பாஸ் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே ஒருத்தர் ப்ரே பண்ணியிருந்தேன், அதனால நாங்கள் பேச விரும்பல டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வாங்க நம்ம கிளம்பலாம். கிளம்பும்போது நான் அந்தோனியார் சுருவர் இருக்கிற அது ஒரு குட்டி சர்ச் மாதிரி இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியுதுன்னா அதை நான் தெரியலனா கண்டிப்பாக நான் லொக்கேஷன் லிங்க் வைப்பேன். எங்கேருந்து நான் லொக்கேஷன் லிங்க் வைப்பேன்னா சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரதுக்கு தான் நான் எப்பயுமே லொக்கேஷன் லிங்க் வைப்பேன். ஏன்னா அங்கேருந்து வர மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இருந்த இடத்துலேருந்து அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன் காட்டும். ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்துட்டு இந்த இடத்த பார்த்துட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ராஜீத்ரென்ஸ், நன்றி.
இந்த கூடாரம் பார்த்தீங்கன்னா புனித சூசையப்பர், புனித சின்னப்பர், புனித அந்தோணியார், புனித பனி பதுவை அந்தோணியார், புனித வனத்தந்தோணியார்னு சொல்லிட்டு ஒரு கூடாரம் வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். கேட்டு அப்படியே இறங்கலாம். மலையை விட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. புதுசாக ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம கிளம்பலாம். நெக்ஸ்ட்டு இந்த மலை